ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி பாசிப்பருப்பு பாயசம். செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். 1/4 கிலோ பாசிப்பருப்பு, அதாவது ஒரு டம்ளர். சிறு தீயிலே வச்சு வறுக்கலாம். ரொம்ப தீ ஃபோர்ஸாக எரியாமல் சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு வறுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வந்துடலாம். இது தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வெடித்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் நான் கொஞ்சம் தேங்காய் பொடியாக கட் பண்ணி முந்திரி பருப்பும் நெய்யில் பருத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்சு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் 1/4 கிலோ வெல்லம் கரைச்சி பாகு காய்ச்சி வச்சுருந்தேன். சும்மா கரையை மட்டும் கொதிக்க வச்சு கரையை மட்டும் வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துருவோம். 1/4 கிலோ கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ பாசிப்பருப்பு, 1/4 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். கூடவே ரைஸ் ஃப்ளோர் ஒரு பெரிய டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுருவோம். கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். மெஷர்மெண்ட் படி கரெக்டாக 1/4 கிலோ பாசிப்பருப்பு ஒரு விசில் விட்டு வேக வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டு கொஞ்சம் மாவு கரைச்சி விட்டு இப்போ சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஈஸியாக இது நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இது இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.